ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மொத்தம் மூணு ஆப் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏர்ன் பண்ணக்கூடிய பெஸ்ட்டான நியூ அப்ளிகேஷன் ரெண்டு ஆப் பார்க்க போகிறோம். 100% பேமெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னா, வேர்ல்ட் ட்ரிப் அப்படிங்கிற இந்த ஆப்பில் நியூ அப்டேட் கொண்டாந்துக்கிறாங்க. எப்படி இந்த 37th லெவலில் இருந்து 38th லெவல் இந்த டாக்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். சரியா? நிறைய பேர் இந்த 37th லெவலோடு நின்று இருப்பீங்க. அதுக்கு மேலே எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி இன்கம் வரும் அப்படின்றது தெரியாமல் நிறைய பேர் இந்த ஆப் வந்து பாதியிலேயே விட்டுருப்பீங்க இல்லையா. அதனால் இந்த ஆப்பில் இந்த 37th லெவலை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, 38th லெவலை எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஓகே, நம்ம முதல்ல நேற்று ஒரு ஆப் போட்டிருந்தோம், இந்த வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் 680 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் கொடுத்துருந்தேன். அந்த ஆப்பில் பேமெண்ட்டு எனக்கு ஓனாகவே கொடுத்துட்டாங்க. அந்த ஆப்பினுடைய பேமெண்ட் ப்ரூஃபை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாங் டைம் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஆப்பு. இந்த ஆப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்ததாக, இப்போதைக்கு யூடியூப்பில் எல்லா சேனலுமே போட்டுட்ருக்கிற ஒரு ஆப்னா இந்த ஆப் தான். இன்ஸ்டண்ட்டாக ஒரு 510 ருபீஸ்லேருந்து வித்ரா எடுத்துக்கலாம். சைன் அப் வித்ரா ஆப்னே சொல்லிக்கலாம். சூப்பராக பேமெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஆப் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வேர்ல்ட் ட்ரிப் ஆப்பில் எப்படி 38th லெவலை ரீச் பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறதால வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சூப்பரான பிக்கெஸ்டான ஏர்னிங் ஆப்பு, வெப்சைட்டு, பவர் பேங்க், இது போல் எது லான்ச் ஆனாலும் டைரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக டெலிகிராமில் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மஸ்ட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாம் நேற்று இந்த ஆப் போட்டிருந்தோம் இல்லையா, இந்த ஆப்பில் சூப்பராக பேமெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஆப்பினுடைய பேமெண்ட் ப்ரூஃபை நான் இப்போ ஷோ பண்ணுறேன். எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆப்பில் டெய்லி உங்களுக்கு $1 சம்பாதிக்க முடியும். $10 இருந்தால் வித்ரா எடுத்துக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆப்பில் ஒரு 20 டேஸ் கூட ஒர்க் பண்ணுங்களேன், 680 ரூபாய் யார் ஃப்ரீயாக கொடுப்பா? பேங்க்குக்கு வித்ரா எடுத்துக்கலாம். பேமெண்ட்டு சூப்பராக கொடுக்குறாங்க. இந்த ஆப்பினுடைய பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன். சரி, ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோனுடைய லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னுடைய ஓன் பேமெண்ட் ப்ரூஃபை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கேஷ் அவுட் எடுத்துட்டேன் ஆல்ரெடி. சரியாக வெயிட் பண்ணுங்கள். என்னுடைய ரெக்கார்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கேஷ் அவுட்டில் எனக்கு 2 பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. சரி, 2 பேமெண்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, $10 வித்ரா எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ், $10 வித்ரா எடுத்தேன். பேமெண்ட் வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே பேமெண்ட் வந்து பேங்க்குக்கு வித்ரா பண்ணிட்டாங்க. சூப்பராக பேமெண்ட் கொடுக்குறாங்க. மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. 100% பேமெண்ட் ரிசீவ் ஆகுது. சரியா? 2 பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. மொத்தம் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா $10 $10 2 பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த ஆப்பில் நீங்கள் சீக்கிரமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து சீக்கிரம் ஷேர் பண்ணுறதன் மூலம் சமயம் மணி வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிக்கெஸ்டான ரெஃபர் கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, $0.20. சரி, $0.20 வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு 15 ரூபாய் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது 2000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி சைன்இன் ஆப்ஷன் இருக்குது, சைன்இன் பண்ணிக்கோங்க. ஓகே, 800. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா 800 பாயிண்ட்ஸ் கிட்ட ஆட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து டாஸ்க் ரிவார்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. இந்த ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப் லிங்க் வித்து இந்த ஆப்பினுடைய வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் புரியும். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பேமெண்ட்டு சூப்பராக கொடுக்குறாங்க. மை ஓன் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து 2 டைம்ஸ் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. மஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, நாம் அடுத்து பார்க்க போகிற ஆப் வந்து இது தான். சரியா? இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன். ஒரு 10 ருபீஸ் ஒரு பாக்கெட் செலவுக்கு ஏர்ன் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டு சூப்பராக கொடுக்குறாங்க. யூடியூப்பில் எல்லா சேனலுமே இப்போதைக்கு நம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஆப்பு. இந்த ஆப்பில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா, கீழே சர்வே மற்றும் ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதன் மூலம் சூப்பரான ஒரு பிக்கெஸ்டான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் ஜஸ்ட் ஒரு 2 ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 ரூபாய் வித்ரா எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, நாங்கள் வேலட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ரெடிம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ண உடனே இங்கே பேடிஎம் செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே
என்னுடைய பேடிஎம் நம்பர் கொடுத்துட்டு கீழே என்கிட்ட 4000 points இருக்குது. நான் 4000 points அமௌண்ட்டு ஒரு 20 rupees போடுறேன், 20 rupees அமௌண்ட்டாக போட்டுக்கிறேன். ஏன்னா 10,000 points ஈக்குவல் 10 rupees அப்படின்னா என்கிட்ட 4000 இருக்குது. அப்போ 40 rupees கொடுத்துக்கலாமா? ஓகே, 40 rupees கொடுத்துட்டு மேலே என்னுடைய பேடிஎம் நம்பர் கொடுக்குறேன். எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் வருது அப்படின்றத பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குறைந்தபட்சமும் அதிகபட்சமும் 10 rupees தான். 10 rupees மேலே எடுக்கக்கூடாதா? அதால 10 rupees கொடுத்துட்டு நான் வித்ரா கொடுக்குறேன். ஓகே, வித்ராக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 3 offers கம்ப்ளீட் பண்ணணும். இதில் 3 offers கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் வித்ராவுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதாவது ஏதாவது ஒரு 3 offers கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த அப்ளிகேஷன் பார்க்கலாம். ஓகே, நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் இதுதான். சரி, வேர்ல்ட் ட்ரிப் இந்த ஆப்பில் 37வது லெவல் ரீச் பண்ணிட்டேன் ப்ரோ, அதுக்கு பிறகு நான் எப்படி வந்து வித்ரா எடுக்கிறது, எப்படி 38வது லெவலில் நம்ம ரீச் பண்ணுறது அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஓகே, நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது மேலே அட்லாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஜ் வரும், அதாவது டாக் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த பேஜில் வந்து இங்கே 38வது லெவல் டாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்கம்மை அள்ளி கொடுக்குறது, அப்படியே கொடுத்துட்டே இருக்கும், பெர்மனண்ட் இன்கம் அது. அடுத்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 37வது லெவல், இந்த லெவலை நிறைய பேர் வந்து நாங்கள் ரீச் பண்ணியிருப்பீங்க. ரீச் பண்ணிவிட்டு பிறகு அடுத்து என்ன பண்ணணுன்னே தெரியாது, என்ன பண்ணிகிட்ருப்பீங்க, முழிச்சிட்ருப்பீங்க. இதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை, இந்த டாக் வந்தவுடனே நீங்கள் பண்ண வேண்டியது, அந்த டாக் வந்தவுடனே அந்த டாக்கை எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஒரு ரீசைக்கிள் பின் அப்படின்ற குப்பைத்தொட்டியில் தூக்கி போடுங்க. நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படின்னா 10 rupees 100 rupees வரைக்கும் கிடைக்கும், அவங்களே சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 rupees உங்களுக்கு 100 rupees வரைக்கும் கிடைக்கும், கண்டிப்பாக 10 rupees மேலே கிடைக்கும். அதுபோல் இந்த கரெக்டாக இந்த பொம்மை, அதாவது பேச்சுலர் டாக், சரி இந்த பேச்சுலர் டாக் 37வது லெவல் நீங்கள் ரீச் பண்ணி இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை தூக்கி குப்பை தொட்டியில் போடணும். ஓகே, இதுபோல் வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, இந்த டாக் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த குப்பை தொட்டியில் போடுறதன் மூலம் உங்களுக்கு 10 rupees 100 rupees கிடைக்கும், சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் 37வது லெவலினுடைய டாக்கினுடைய வேலை. வந்துச்சு அப்படின்னா தூக்கி உள்ளே போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 120 rupees கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது, அது எப்படின்றத சொல்கிறேன். அடுத்து இந்த டாக்கு தான், இந்த டாக் பாருங்கள், லவர் டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. லவர் டாக்கில் மேலே, அடுத்து லவர் டாக்கில் ஃபீமேல், இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கிறதால நமக்கு எல்லாருக்குமே 100% எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 120 rupees கிடைக்கும். அந்த 120 rupees நீங்கள் டைரெக்டாக வித்ரா எடுத்துக்கலாம். சரி, 120 rupees என்ன பண்ணலாம், வித்ரா எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு டாக்கும் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணணும், ரெண்டுத்தையும் சேர்க்கணும். ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் கிடைச்சிருக்கோம், ஃபீமேல் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகும். ஒருத்தருக்கு ஃபீமேல் கிடைச்சிருக்கோம், மேல் கிடைக்க லேட் ஆகும். அப்போ ஃபீமேல் டாக்கும் லவர் டாக்கும் நம்ம வந்து சேர்க்குறப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 120 rupees கிடைக்கும். 37வது லெவலில் இந்த டாக்ஸ் வரும். சரி, 37வது லெவலில் இந்த டாக் வரும், அப்படி இல்லைனா இன்னொரு டாக் சொன்னால அந்த டாக் வரும். ஓகே, இந்த 37வது லெவலில் வரக்கூடிய டாக்கை நீங்கள் இது ரெண்டுத்தையும் சேர்க்கணும், இதை எடுத்து குப்பை தொட்டியில் போடணும். சரி, அதாவது குப்பை தொட்டியில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இதில் வந்து நீங்கள் இதை பாக்ஸ் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டால் ஓப்பன் ஆப்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 10 rupees இருந்து உங்களுக்கு 100 rupees கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட் ஆல் 5 conditions. நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, உங்களுக்கு இந்த 37வது லெவலில் உங்களுக்கு வரக்கூடிய டாக்ஸை நீங்கள் குப்பை தொட்டியில் போடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு டாக் எல்லாம் வருது அப்படின்னா இந்த டாக்கை அடுத்து என்ன பண்ணணும், இந்த டாக்கினுடைய வேலை என்ன, இந்த டாக்கில் இன்கம் எப்படி கிடைக்கும், அதுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் டாக் வந்து இதே மாடலில் கிடைக்குது அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இங்கே நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாடல் டாக்லாம் நமக்கு கிடைக்குதுன்னா அதுக்கான டாஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. சரி, எந்த கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, எப்படி பண்ணால் அந்த டாக்குக்குள்ளே அமௌண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே இன்கம். சரி, இது எல்லாமே வந்து நமக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய டாக்ஸு, இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். கிடைக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், அதை யூஸ் பண்ணிக்கணும். இந்த டாக் கிடைச்சா குப்பை தொட்டியில் போடுங்க, அதுக்கு கீழே இருக்கிற ரெண்டு டாக்ஸ் கிடைச்சா ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு 120 rupees 10 rupees 100 rupees சொல்லிட்டு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக வித்ரா எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஆப்பு.
இந்த ஆப் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டோம். சரியா, நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து 37th லெவல் ரீச் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னே தெரியாமல், அந்த டாக்கை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணியிருந்தாங்க. அந்த 37th லெவலை ரீச் பண்ண பிறகு அந்த டாக்கை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரீசைக்கிள் பின்னில் வந்து இங்கே போடுறீங்க. அப்படி போட்டிருந்தால உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இன்கம் கிடைக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க ஆப்பில், மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். சரியா, அந்த 37th லெவல் ரீச் பண்ணோடனே நான் என்ன சொன்னணும்னு அதை செஞ்சுக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி பார்த்த ஆப் எதுவுமே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இதோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 680 ரூபா கன்ஃபார்ம். நீங்கள் 10 நாள் இல்லைனாலும், 20 நாள் இல்லைனாலும், ஒரு மாதத்துலேயாவது நீங்கள் சம்பாதிக்க முடியும். இதை உடனேலாம் இழுத்து மூடுவாங்க. ப்ளே ஸ்டோரில் இடம்பெற்றுள்ள ஒரு அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு குறைவான இன்கம் டெய்லி வருது, என்னால் ரெஃபரே பண்ண முடியலைன்னா ஃபீலே பண்ணாதீங்க. டெய்லி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை சேர்த்து வைங்க. கண்டிப்பாக $10 வந்தவுடனே வித்ரா எடுங்க. வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப் லிங்க்கும் இந்த ஆப்பை எப்படி பயன்படுத்தி வித்ரா எடுக்கணுன்ற வீடியோவும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஆன் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு 3 ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணால் தான் வித்ராக்கு அலோவ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஆப்பில் 37th லெவல் எப்படி ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதனால் மஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்டுக்கு ஷேர்